சங்கர் ஊடகத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இந்த சிவன் ராத்திரி பூஜையில் ஜானகி சேதுராமன் ஆகிய நான் உங்களுடன் பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது நேமம் கோயில் பற்றிய ஒரு இதை நமக்காக வழங்க வருபவர் மங்கையர்க்கரசி செல்லப்பநாச்சி அவர்கள். இவர் முன்னாள் தமிழ் ஆசிரியர். இவர் பணிக்காலத்தின் போது பல நாடகங்களை எழுதி இயக்கியுள்ளார். இப்போது இவரின் சிற்றுரையை நாம் கேட்கலாமா? வேதனேரி தழை தோங்க மிகு சைவத்துறையை விளங்க புத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்தழுத சித வளர் வயர் புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். வணக்கம். முதல்ல ஒரு குட்டி கதை. கொங்கனர்னு ஒரு சித்தர், அவர் 18 சித்தர்கள்ல அவர் ஒருத்தர். சித்தர்கள்லாம் மலை முகடுகளிலும் மலையிலையும் வாழ்ந்தவங்க. பசி தாகமின்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை ஒருத்தர் தான் இந்த கொங்கனர். இவர் வந்து மலைவாசத்துல வாழ்ந்து சலிச்சு போய் கொஞ்ச நாள் பூமியில போய் பிச்சை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு பூமிக்கு வர்றாரு. அவர் ஒரு நாள் இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கொக்கு வந்து அவர் கையில வந்து எச்சம் விட்டுருச்சு. அவர் கோபமா அவர் பார்வை பார்க்கும் பொழுது அந்த கொக்கு எரிந்து சாம்பலாய் போயிடுச்சு. அது அதோட அடுத்த வீட்டுக்கு வந்து பிச்சைக்கு வர்றாரு. அது வந்து வள்ளுவர் வாசியோட வீடு. அந்த நேரம் வாசி அம்மையார் வந்து வள்ளுவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சோ கணவருக்கு பணிபுரி செய்த பிற்பாடு அவர் மெதுவாக வந்து இந்த அன்னத்தை எடுத்துட்டு சித்தரை நோக்கி வர்றாங்க. அப்ப சித்தர் அவங்களை பார்த்து ஒரு கோவ பார்க்க பாக்குறாரு. இவர் என்ன தெரியுமா கேட்டாங்க, கொக்கென்று நீத்தாயா கொங்கனவா என்று சொன்னாங்க. இவருக்கு அப்படியே சப்த நடி ஒடுங்கி போயிடுச்சு. அவர் வந்து எல்லா கலைகளிலும் கரை கண்டவர். ஆனா அம்மையாரை வந்து படிதாண்டா பத்தினி. அவங்களுக்கு எப்படி ஞானமோ அடக்கமோ அவங்கள வந்து இந்த ஒரு சித்தரையே கர்வத்தையே குலைச்சிருச்சு. அதுபோல நம்முடைய நகரத்தார்கள் வந்து அறிவு ஜீவிகள் எல்லாம் அறிந்தவர்கள், கரை கண்டவர்கள், ஆன்மீகத்திலையும் இறையன்புலையும் எல்லாம் தெளிந்தவர்கள். இருந்தாலும் அடக்க பார்ப்பதற்கு ரொம்ப அடக்கமாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் இருப்பார்கள். அந்த என்னுடைய குலத்தருடைய முன்னால அமர்ந்து நான் இன்று என்னுடைய இந்த முருக முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானின் பாதங்களை வணங்கி, தண்டாயுதபாணியின் பாதங்களை வணங்கி, என்னை ஈன்ற என் பெற்றோரின் பாதங்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த 9 கோயில்கள்ல ஒரு மிகவும் தொன்மையான பழமையான கோயில் என்று சொன்னால் அது நேமங்கோயில் தான். அது அந்த நேமங்கோயில சார்ந்து வாழ்ற புள்ளிகள் வந்து சுமார் 1000 புள்ளிகள் 20 ஊர்ல வசிக்கிறாங்க. நேமங்கோயில் என்பது குன்றக்குடிக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர் தூரத்துல கீழச்சோப்படிக்கு போற சாலையில அது அமைந்திருக்கு. அது நேமம் என்ற ஊர்ல இருக்கிறதுனால அதனுடைய ஊர் அதனுடைய பெயர் நேமங்கோயில் என்று வழங்குவதாயிற்று என்று சொல்கிறார்கள். இந்த நேமங்கோயிலுடைய வரலாறை பார்த்தா அது கிபி 710 அதாவது 1300 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம சவுந்தர பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனால் அந்த இடம் அவளுக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்றாங்க. கல்வெட்டு வரலாறுகளின்படி பார்த்தால் ஒரு இந்த கலிங்கசபரணியின் பாட்டுடைய தலைவனாம் குலோத்துங்க சோழன், அவர் ஜெயங்கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்றவன். அவன் வந்து இந்த கோயிலை கட்டுவதற்கு ரொம்ப உதவி செய்ததால அவனுடைய பெயரே இந்த சிவனுக்கு வச்சது ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர். அவன் அம்பாள் பேரு சௌந்தர நாயகம்மன். சிவன் வந்து கிழக்கு பார்த்த சந்நிதி, அம்பாள் வந்து தெற்கு பார்த்த சந்நிதி. அந்த தெற்குலயே அந்த ஒரு குளம் இருக்கு. ராஜகோபுரத்தோட மிகவும் கம்பீரமாக நிற்கும் கோயில். எல்லா சாமிகளுக்கும் ஒரு நல்ல விமானங்கள். மிகவும் அருமையா கம்பீரமாக வெள்ளை கல்லால் கட்டப்பட்ட கோயில். வாங்க ராஜகோபுரத்தின் வழியாக கோயிலுக்குள் நுழைவோம். அந்த கோயிலை சுற்றி பெரிய மதில். அந்த மதில் வந்து பெரிய நந்தவன சுற்று. நந்தவனத்துல போனோம்னா அங்க உள்ள செடியிலையும் கொடியிலையும் மரங்களிலையும் நல்ல அழகான வண்ண மலர்கள் தலையை ஆட்டி ஆட்டி நம்ம வருக வருக என்று சொல்வது மனத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி இந்த முதல் சுற்றை முடிச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ள முன்மண்டபத்துக்குள் நுழைகிறோம். முன்மண்டபத்துக்குள் நுழைஞ்சோன்னா நம்மளை வந்து வரவேற்கிறது பெரிய பெரிய தூண்கள் உள்ள அரிய சிற்பங்கள். அந்த தத்ரூபமான சிற்பங்கள், இந்த சிற்பங்களை செதுக்கிய சிற்பிகளை மனசார நினைத்து வணங்கி அதை மீண்டும் ஒருமுறை பார்த்தால் அதனுடைய உயிரோட்டம் நம்மளை மயக்குகிறது. மீனாட்சி கல்யாணம், அப்புறம் வந்து கால சம்ஹார மூர்த்தி, பாதம் தூக்கி ஆண்டும் உக்கிர தாண்டவம், பிரதோஷ நாயகர் நாயகி, இன்னும் பற்பல சிற்பங்கள். சிற்பங்கள் வந்து அப்படி தத்ரூபமான உயிரூட்டம் உள்ள சிற்பங்களா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சிவபெருமான் வந்து எப்பொழுதும் புலித்தோலை ஆண்டு புலி ஆடை அணிந்து ஒரு தோல்ல ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு தலையில கங்கையை வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல வந்து அவர் ஒரு மாப்பிள்ளை குளத்துல இருக்கிறாரு. அம்பாள்
அம்பாள் வந்து ஒரு மணப்பெண்ணு, அதனால அவ அந்த நாணம், அவர் நாணம் மிகுந்த முகம் அதில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுடைய மூணு புன்னகை முகம் பக்கத்துல அண்ணன் வந்து தாரி வாத்து கொடுக்கிறாரு பெருமாள். அந்த சிற்பம் மிக அருமையான சிற்பம். இப்படி எல்லா சிற்பங்களையும் பார்த்து ரசித்து கொண்டே நம்ம உள்ளு பிரகாரம் வர்றோம். உள்ளு பிரகாரத்துல உள்ள மூர்த்திகளை எல்லாம் வணங்கிட்டு வந்து நான் கொடிமரத்தை வணங்கிட்டு நந்தியை வணங்கி அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டோம். அம்பாள் வந்து சௌந்தரநாயகி அம்பாள். அவங்க வந்து ரொம்ப ஒரு கனிந்த பார்வை, அப்படியே ஒரு புன்னகையோட நம்மளை பாக்குறாங்க. ரொம்ப கனிவான ஒரு அம்மா பிள்ளைய பாக்குற மாதிரி இருக்கு. அவங்கள வந்து நம்ம வந்து மனசு உருகி அவங்கள கை இரு கை கூப்பி அவங்கள வணங்கும் பொழுது நம்முடைய அப்படி உடல் உள்ளம் எல்லாம் உருகிறது. மிக்க நன்றி மங்கையர்க்கரசி ஆச்சி அவர்களே. அடுத்ததாக நாம் காண இருப்பது நேமம் கோயில் பற்றிய சிறு காணொளி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 இது 66 உயரத்துல 5 நிலைகளோடு கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறது. அம்மன் கோபுரம் தெற்கு நோக்கி இருக்கிறது. இதை வழிபட்டு உள்ளே நுழைந்தால் பெரிய அளவில் சிற்பங்கள் அணிவகுத்து காணப்படுகின்றன. வல்லபையின் இடக்கையில் மலர் உள்ளது. தசமவாகனத்தில் சிவபெருமானும் உமையவளும் அமர்ந்திருக்கிறார். இந்த நந்தியின் வாலை ஒரு மரவன் பிடித்து தட்சிணாமூர்த்தி மோனத்திலே அமர்ந்து ஞானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சம்பந்தர் பாடிய சிவபெருமான் இணையேந்தி காட்சி அளிக்கிறார். வாகனத்தோடு பைரவர் சூலமும் கபாலமும் ஏந்தி காட்சி அளிக்கிறார். இவன் பெயராலே இது நேமம் என்று குறிக்கப்படுகிறது. பாண்டியர் காலம் வந்தது. ஆட்சி செய்த குலசேகர பாண்டியன் அவன் பெயராலே இந்த ஊருக்கு குலசேகரபுரம்னு பேரு வந்தது. ஜெயங்கொண்ட சோழீசர் சந்நிதி கிழக்கு நோக்கிய சந்நிதி. இவர் என்ன ஜெயம் கொண்டார் என்று ஊனையூர் பாரதியார் என்ற கவிஞர் கேட்டாராம். நேமங்காளி அடங்காத பெண்களை நேமங்காளி என்று அழைக்கும் பழக்கம் செட்டிநாட்டிலே உண்டு. ஊருக்கு வடக்கிலே ஆத்தி மரத்தடியில் பீடத்தில் நொண்டிக்கருப்பர் இருக்கிறார். பச்சிலை நாச்சி அம்மன் வழிபடப் பெறுகிறாள். சிவராத்திரி அன்னைக்கு நவதானியம் அவித்து பச்சிலை பரப்பி வழிபாடு நடக்கும். வெயிலுகந்த விநாயகர்னா அந்த கோயில் பெருமானுக்கு பெயர். இந்த ஊருக்கு வடக்கிலே அழகு நாச்சியம்மன் கோயில் இருக்கிறது. கோயிலுக்கு எதிரிலே அழகான நகர விடுதி அமைந்திருக்கிறது. வெளியிலே சோழகுல ஊரணி, சோழகுல விநாயகர், செட்டி ஊரணி எல்லாம் காணப்படுகின்றன. ஜெயங்கொண்ட சோழீசரையும் சௌந்தர நாயகியையும் வணங்கி வழிபட்டால் செல்வ நலம் சேரும், திருப்பணிகள் செய்திடலாம். நெஞ்சம் மகிழ ஈசனையே நினைவில் வைத்து வாருங்கள். நேமங்கோயில் சோழீசர் நேரில் வருவார் பாருங்கள்.